மாட்டா காசு அங்க வாங்கிடுவோம் சுகத்துக்கு எங்கேயாவது போயிருவோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வராம இருக்கிறதா இருந்தா இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஜீவனாம்சத்தை இந்தியாவில் ஏத்துக்கிட்டா நல்லது. இது முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள இந்த சட்டம் இருக்குதே, இதை எல்லாத்துக்கும் உள்ள சட்டம் ஆக்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜீவனாம்சம் ஒண்ணு. ரெண்டாவது இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அவனுடைய புள்ள கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை இருக்கும், குழந்தையை வந்து தாயிட்ட வளரக்கூடிய குழந்தையா இருக்கும், தகப்பன்ட்ட வளரக்கூடிய குழந்தையா இருக்கும். குழந்தை தாயிட்ட வளர்ந்தால் அது யார் யார்ட்ட எப்ப வளரணும்னு இஸ்லாத்துல சட்டம் இருக்குது. அந்த சட்டப்படி தகப்பன்ட்ட இந்த தாயிட்ட இந்த குழந்தை வளருதுன்னு வைங்க, வளர்க்கறது அவளா இருந்தாலும் அதனுடைய எல்லா செலவும் இவனை சேர்ந்தது. பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு போய் சொல்ல மாட்டான், கொண்டாட்டி கொடுக்கதான் போய் சொல்லுவான். அவன் பெத்த பிள்ளைக்கு கொடுங்கறதுக்கு என்ன செய்ய மாட்டான், இயற்கையாவே கொடுத்துருவான். அப்ப அவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய ஜீவனாம்சம் தனியா கொடுக்க சொல்லுது. நீ வந்து மனைவிக்கு உரியதை ஒன்ஸ் ஒரு தடவையில செட்டில்மெண்ட் பண்ணி ஒரு தொகையை கொடுத்துரு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும், வருஷ வருஷம் வந்து மாசம் மாசம் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ படிப்பு உடை உணவு இதுக்கெல்லாம் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தலையில இஸ்லாம் வந்து சுமத்துகிறது. எந்த அளவு சுமத்துன்னு கேட்டா, இப்ப டைவர்ஸ் ஆகும்போது கை குழந்தை, கை குழந்தைக்கு அந்த அந்த பொம்பளை பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், அந்த நேரத்தில் ஒருத்தன் டைவர்ஸ் பண்ணிட்டான். இஸ்லாம் சொல்லுது பால் கொடுக்கறாள், அதுக்கு ஒரு கட்டணத்தை போடுங்குது. எந்த அளவுக்கு சொல்லுது, பால் வந்து கடையில வாங்குறது கிடையாது, கஷ்டப்படுறது கிடையாது, கொடுக்காம அவளுக்கு இருக்க முடியாது, அது அவளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதுக்கு அவளுக்கு தான் நன்மை அது. ஆனாலும் இஸ்லாம் என்ன பண்ணுது, இவன் தலையில சுமத்துகிறது. விவாகரத்து செஞ்ச பிறகு உன் மனைவி பால் ஊட்டக்கூடியவளா இருந்தால் கல்யாணத்தோட இருக்கிற வரைக்கும் தான் அந்த பஞ்சாயத்து கிடையாது. வேணாண்டியில ஓம்புள்ளதானே பால் ஊட்டுறதுக்கு காசை கொடுறா, அதுக்கு ஒரு கட்டணத்தை வாங்கி கொடுன்னு இஸ்லாம் சொல்கிறது. அதனால ஜீவனாம்சத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விவாகரத்து செய்யப்பட்டால் பெண்கள் பாதிக்கப்படுவாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு தீர்வு சொல்லி ஆகணும், மாற்றுக்கிறது கிடையாது. சொல்ற தீர்வு நல்லதா இருக்கணும், பயன் தரக்கூடியதா இருக்கணும், வித்து பேப்பர்ல தீர்வு இருக்க கூடாது. அப்ப இந்த ஜீவனாம்சங்கிற தீர்வு வந்து நடைமுறையில முஸ்லிம்களுடைய ஜீவன. ஆனா இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், எங்க ஜமாத்துல வந்து அயோக்கியர்கள் நிறைய பேர் உட்கார்ந்துக்கிட்டு இதை செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்க செஞ்சு கொடுத்துருவோம், எங்கள்கிட்ட விவாகரத்து கேஸ் வந்துச்சுன்னு சொன்னா அதை முறப்படி என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். நிறைய ஜமாத்துகள் பெண்களுக்கு விவாகரத்து ஆன உடனே இப்படி எல்லாம் வாங்கி கொடுப்பது இல்லைங்கிற நான் ஒத்துக்கிறேன். இங்க தமிழ்நாட்டுல சவுதி அரேபியாவில் மற்ற முஸ்லீம் நாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது. இவர்களுடைய அறியாமை போக்குற விதமாக நாங்க அதுக்கு விழிப்புணர்வு நடைமுறையில இல்லாம இருக்கு நிறைய இடங்கள்ல, அதுக்கு நாங்க என்ன செய்யறோம், பாடுபட்டு இருக்கிறோம். அந்த குறையை நாங்க ஒத்துக்கொள்ளதான் வேணும். அதுல இருந்து இந்த ஹைதராபாத் கல்யாணத்தெல்லாம் இருக்குது பாருங்க, வறுமையை பயன்படுத்தி அயோக்கியர்கள் அரபிகள் வந்து காம இச்சையில வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து விவரம் தெரியாத பிள்ளைங்களை கட்டாயமா கல்யாணம் பண்ணி ஏமாத்தி வறுமைக்கு பயன்படுத்துறாங்க. இது நம்ம நாட்டினுடைய கையால் அகத்தணும். இவன் விடுறான் ஒரு நாட்டில இருந்து வர்றான், அவன் எதுக்கு வர்றான், உலகத்தில் கண்காணிக்கணுமா இல்லையா? நம்ம நாடு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏழை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அரபிக்காரன் கல்யாணம் பண்ணிட்டு போறான்னு பேப்பர் எழுதுறத விட, ஒரு அரபி வர்றான்னா உனக்கு ஹைதராபாத்ல என்னடா வேலை, ஏன் ஹைதராபாத்ல உலகத்தில் இருக்காதா, இவன் எங்க போறான், எதை எதையும் வாட்ச் பண்றீங்கல்ல. ஒரு வெளிநாட்டு ஒருத்தன் வர்றான், இதான் நடக்குதுன்னு சொன்னா அவனை வாட்ச் பண்ணி இந்த மாதிரி தூக்கி உள்ளதுக்கு வச்சா நாளைக்கு வருவான் ஒருத்தன், அட இந்தியா கூட பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. நம்ம பிள்ளைய நம்ம தான் காப்பாத்தணும், நம்ம நாட்டு பெண்களை, நம்ம நாட்டு சிறுமிகளை, நம்ம நாட்டு அரசாங்கம் காப்பாத்தணும். இவன் மாட்டுக்கு என்ன செய்யறான், புரோக்கர்கள் பண்றாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேப்பர்ல வருது, அரசாங்கம் தலையிட மாட்டேங்கிறான். அரசாங்கம் வந்து பேப்பர்ல எழுத விடுறத தவிர நடவடிக்கை என்ன எடுத்தோம், அந்த அரபியில பிடிச்சி உள்ள வச்சானா, எங்க நாட்டு பெண்களை ஏமாத்தி கைது கல்யாணம் பண்ணு சொல்லி ரெண்டு அரபி பிடிச்சி உள்ள போட்ட நாளைக்கு வருவான அரபி, இது ஒரு சந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், பொம்பளையில வாங்கிட்டு போற சந்தை நினைச்சுக்கிட்டு அரபிகளை ஏமாத்த பாக்குறான். அது வந்து நம்ம நாட்டுடைய கையால ஆகத்தான காரணமே தவிர இஸ்லாம் அதை வந்து அனுமதிக்கல. முதல் கேட்ட விஷயத்து பதில். என் பேர் முருகன். நீங்க பள்ளிவாசலுக்கு சொல்றீங்க, நீங்க மட்டும் போய் தொழுவீங்க, பெண்கள் மட்டும் அனுமதி இல்லாத இருக்கிறீங்க, அவங்க நாலு சேர்த்துக்கொள்ள மட்டும் அவங்க தொழுகிறாங்களா, அது எப்படி சாத்தியப்படுமா, என்ன இறைவன் அவங்களுக்கு மட்டும் அருள் கொடுக்குறாங்களா அப்படின்றத கேள்வி. சகோதரர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க ஆம்பளைங்க எல்லாம் பள்ளிவாசல போய் தொழுகுறீங்க, பொம்பளைங்க நாலு சோத்துக்குள்ள வச்சுக்கிறீங்க, பள்ளிவாசல் விட மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு அல்லாவுடைய அருள் வேணாமா அப்படிங்கறத நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விகள்லாம் எதுக்குன்னா, இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான நோக்கம் நீங்க மட்டும் கிடையாது, எங்க மக்களுக்கு சில விஷயங்களை சொல்வதற்கு இது பயன்படுது. பாத்தீங்களா, இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பள்ளிக்கு வர்ற விஷயம் இருக்குல்ல, அது உலகத்துல முத முதல்ல வழிபாட்டு தலத்துக்கு பெண்களை வர செஞ்சது இஸ்லாம் தான். அதுக்கு முந்தைய பெண்களுக்கு அந்த அனுமதியே கிடையாது. உனக்குதா பெண்கள் வழிபாட்டு தலத்துக்கு வரணுங்கிறத நபிகள் நாயகம் தான் முத முதல்ல உடச்சி என்ன செஞ்சாங்க, ஏற்பாடு செஞ்சாங்க. எப்படிலாம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா, துளைக்கு ஆண்களை நோக்கி சொன்னாங்க, ஆண்களே லா தமுனவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்கள் பள்ளி வாசலுக்கு வருவதற்கு நீங்க தடுக்க கூடாது, புருஷமார்வ யாரும் தடை போடக்கூடாது. இதுக்கு முந்தைய தடை போட்டுட்டு இருந்தீங்க வழிபாட்டுத்தலத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி, புருஷன்மார்கள் யாரும் பெண்களை பள்ளி வாசலுக்கு தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டளை போடுவாங்க. எல்லா நேர ஐந்து நேர தொழுகையிலையும் ஆண்களைப் போலவே பெண்களும் பள்ளி வாசலுக்கு வருவார்கள்.
என்ன வித்தியாசம்னா, முன் வரிசையில் ஆண்களும் பின் வரிசையில் பெண்களும் மகதிப்பார்கள், கலந்து கலந்து நிக்கிறது வழிபாட்டுக்கு சரியா வராது. அதனால முன் வரிசையில் ஆண்களும் தடுப்பு கூட போட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் காலத்துல தொழுகைக்கு வந்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம நாட்டில்தான் பெண்கள் பள்ளிவாசல் வர தடுத்திருக்கிறாங்க. மலேசியாவுக்கு நீங்க போய் பாருங்க, பள்ளிவாசலுக்கு பெண்கள் வர்றாங்க, ஆண்கள் மாதிரி என்ன செய்யறாங்க, பெண்கள் வர்றாங்க. துபாயில போய் பாருங்க, அங்கெல்லாம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, சவுதியிலாம் வர்றாங்க. நம்ம நாட்டில் எப்படி இது வந்துச்சு எங்களுக்கு தெரியல, ஏன் இது நுழைஞ்சிச்சு? இஸ்லாத்துல பெண்களும் தானே பள்ளிவாசலுக்கு வந்தாங்க நபிகள் நாயகம் காலத்துல, இதையும் தடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய 100 பள்ளிவாசல்கள்லயும் பெண்கள் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. பெண்களை நாங்கள் அனுமதிக்கிறோம், குறிப்பா வெள்ளிக்கிழமை பிறைய இருக்கணும், அதிகமான அளவுல பெண்கள் வந்து கலந்து கொள்றாங்க. அதே மாதிரி அகல ஹதீஸ் ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்களுடைய பள்ளிவாசல்கள் என்ன செய்யறாங்க, பெண்களை அலோவ் பண்றாங்க. இப்ப கொஞ்சம் அந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எங்க மார்க்கத்தின்படி பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஆண்களை போல வரலாம், 5 நேரத்துக்கும் வரலாம், வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வரலாம், எல்லா தொழுகையிலையும் பெண்கள் பங்கெடுத்துக்கிறோம்னா என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஆண்கள் கட்டாயமாக பள்ளிவாசலுக்கு கூட்டத்துலகி போகணும், பெண்கள் வந்து விரும்பினா போகணும். ஏன்னா அவங்க புள்ள கூட்டி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கட்டாயமாக்கிதான் சிரமமா போயிடும். அவங்களுக்கு வித்தியாசம் என்ன கேட்டா, அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தா போய்க்கிறங்க, வீட்டுல வேணா தொழுதுக்கிறங்க, பெண்களுக்கு சட்டம், ஆண்களுக்கு பள்ளிவாசலுக்கு போகணுங்கிற சட்டம் இதானே தவிர அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. எங்க மார்க்கத்துல இந்த விழிப்புணர்வு நாங்க கொண்டு வந்து நிறைய ஊர்ல மாற்றம் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம், விரைவில் சரியாயிரும். எனக்கு வந்து வயது 26 ஆயிடுது. 26 வயதுல முஸ்லீம் பொண்ணு ஒன்று மேரேஜ் பண்றதுக்காக லவ் பண்ணியிருந்தோம், அவங்க அதை ஏத்துக்கல. முறைப்படி போய் நானும் அப்பா அம்மாவெல்லாம் போய் கேட்டோம், அவங்க வந்து அரசு ஊழியர் இருந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க, தனியாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன காரணம் சார், அது என்ன? அதாவது அவர் ஒரு முஸ்லீம் பெண்ணை கல்யாணம் பண்ண விரும்பினாராம், அந்த குடும்பத்தில் அதை வந்து பொண்ணு கொடுக்கலையாம், அது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதை விளைவிக்கிற வேண்டியது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அதிகமான அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கணும், குறிப்பாக கொள்கை ஒத்துமை இருக்கணும். ஒரு கொள்கை இல்லாம முரண்பாடு இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை. திருமணங்கிறது ரெண்டு நண்பர்கள் பழகிற மாதிரி விஷயம் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் இணைகிறாங்க, வாரிசுகளை உருவாக்குறாங்க, அந்த வாரிசை எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரி கொண்டு போகணுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் செய்யறதா இருந்தா அவங்களுக்குள்ள ஒரே மாதிரி கருத்து இருந்தா தான் ஒரே மாதிரி கொண்டு போக முடியும். அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, திருமணம் செய்யறதா இருந்தா ஒரு கொள்கையில அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது. இந்த கொள்கை இருந்தாங்கன்னு வைங்க, ஒருத்தர் எதை வேண்டாலும் வணங்கலான்னு ஒருத்தர் இருந்தாரு வைங்க, அங்க வீட்டுக்குள்ள சண்டையாயிரும், அதை வடு, இதை எடு, அதை போடு, இதை போடுன்னு. முதல்ல ஒரு 3 மாசம் ஒன்றும் தெரியாது, மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். ஒரு 60 நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து ஒரே இலக்குல ரெண்டு பேரும் போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு யதார்த்த உலகத்துக்கு திரும்பும்போது என்ன ஆகும்னு கேட்டா, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர்களுக்கு மத்தியில் என்ன இருக்கு, பஞ்சாயத்து ஆகும். குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு முஸ்லீமா இருந்தாருன்னு வைங்க, அந்த அம்மா வந்து இந்துவா இருந்துச்சுன்னு வைங்க, இவர் சுண்ணத்து பண்ணணும் பாரு, அவர் பண்ண வேணாம் பாரு, அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். இது பள்ளியாசலுக்கு அனுப்பும் பாரு, கோயிலுக்கு தான் அனுப்பும்பாங்க, அப்ப மறுபடியும் என்ன சண்டையா போயிரும். அப்ப சேர்ந்து வாழ்வது வந்து எப்பவும் நிரந்தரமா சேர்ந்து வாழ்வதாக இருந்தால், ஒன்னு உனக்கு மாப்பிள்ளதான் ஒரு முஸ்லீம் பொண்ணு வச்சுக்கிறோமே, முஸ்லீம் ஆனு முஸ்லீம் பெண்ணை வச்சுக்கிறோம், இவங்களுக்கு வந்து அந்த பெண்ணோ மாப்பிள்ளதான் பெருசா தெரியுதுன்னா, ஒரு கொள்கைக்கு ரெண்டு பேர் வந்தா தான் அவங்க சந்தோஷமா இருக்க முடியுமே தவிர, சட்டச்சிக்கல் இல்லாம வாழ்க்கை நடக்குமே தவிர, இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டா, புள்ள வளர்க்கறதுல இருந்து பேர் வைக்கிறதுல இருந்து அதுக்கு செய்யற சின்ன சின்ன சடங்குகள்ல இருந்து எல்லாமே என்ன செய்யும், பாதிக்க ஆரம்பிச்சிடும், பெரிய குழப்பம் ஏற்பட்டு நாளைக்கு பிரிவினை வந்துடும். நாளைக்கு பிரிவினைக்கு மறுவாழ்க்கை கிடைக்காது. ஆரம்பத்திலேயே வாழ்க்கை கிடைக்கிற கஷ்டமா இருக்கும் பொழுது நாளைக்கு சண்டை பிடிச்சிட்டு பிரிஞ்சு வந்தா வாழ்க்கை கிடைக்குமா? கிடைக்காது. ரெண்டாவது வாழ்க்கைங்கிறது பெண்களுக்கு ஆம்பளையாவது கிடைச்சி போயிடும், பொம்பளைகளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிற காரணத்தினால. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அந்த இஸ்லாம்ங்கிற அடிப்படையில ஒன்னு ரெண்டு பேர் வந்துருங்க, ஒத்துமையா இருப்பீங்க. இல்லைன்னா என்ன ஆயிருங்க, போனா யாரும் தடுக்கொள்ள மாட்டோம். ஒரு முஸ்லீம் ஆணை என்ன செய்யறாரு, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் அது அது இஸ்லாத்துக்கு வராட்டம், நான் இந்து மாறிக்கிறேன்னு சொல்றாரு, நல்லா போய்க்கப்பா, அதுக்கு நான் விருப்பம்ன்றோம், நாங்கள் தடுக்க மாட்டோம். யார் தடுக்க, அவன் விரும்பி கொடுத்தானே மார்க்கும், அவருக்கு விருப்பம் இல்லை, நம்ம ஏன் கட்டாயப்படுத்த போறோம்? அதே மாதிரி தான் ஒருவர் வந்து இஸ்லாம் தான் எனக்கு பெருசு, அந்த கொள்கை தான் எனக்கு முக்கியம்னு சொன்னா, அதுக்கு ரெண்டு பேரும் வந்துருக்கும். அப்ப ரெண்டுல ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கணும் இஸ்லாம் சொல்ற காரணத்தினால இவர் சந்திச்ச ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது. அது வந்து மார்க்கத்துல உள்ளதுதான், அது நன்மை. உங்களுக்கு பார்த்தா மதத்துவேச மாதிரி தெரியும், இது வந்து ஜாதி மாதிரி எடுத்துக்கிற கூடாது. இப்ப நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன்னு வைங்களேன், ஒரு கடவுள் இல்லைங்கிற கொள்கையில உள்ளவர், ஒரு திராவிட கழகத்துடைய ஒரு பொறுப்பாளர் இருக்காரு,
அவருடைய பொண்ண ஒரு ஐயர் வீட்டுல கட்டி கொடுப்பாரா, ஒரு கோவில் குருக்கு கட்டி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரே. மோதல் வரும், அது எப்படி என் பொண்ணை கொண்டே கோவில் குரு நான் இல்லைன்றேன் அப்படின்னு கேட்பாரா? அந்த மாதிரி கொள்கை மேற்று. அப்ப கடவுள் ஒரு கடவுள் தான் சொல்லக்கூடியவர்களும் பல கடவுள் தான் சொல்லக்கூடியவங்களும் அப்போதைக்கு மறந்துட்டு ஒன்னா சேர்ந்தாலும் நிரந்தரமா ஒத்துப்போகவே முடியாது. நிரந்தரமா அவங்களுக்கு சண்டை தான் வரும், கடைசியில பிரிவினை ஆகி போயிடும், அது வரக்கூடாது என்று சொன்னால் முன்னாடியே ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வரட்டும். என்ன உடனே எனக்கு வந்து இந்த கொள்கை தான் முக்கியமா ஆளுதான் முக்கியமானு ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு ஏற்றவாறு முன்னாடி எடுத்துட்டாங்கன்னா குழப்பம் வராது. அதான் இஸ்லாத்துக்கு மேல. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில எங்களுடைய அழைப்பை ஏற்று ஆர்வமாக நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள். இதுல வசதி குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம், எங்களுடைய பேச்சுக்கள் ஏதாவது உங்களை புண்படுத்துற விதமாக அமைந்திருக்கலாம். எந்த மாதிரியான குறைவுகள் இருந்தாலும் இறைவனுக்காக நீங்கள் மனம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.